ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவராத்திரி பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி வந்து பழக்கம் இருக்காது, ஆனால் அவங்க வந்து நவராத்திரி கும்பிடணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஏன்னா அதை நம்ம வந்து நவராத்திரி வந்து பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான பலன் வந்து ரொம்பவே அதிகம். அதனால் கொலு இல்லாதவங்க எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்லையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்பது நாள் அம்பாவை நினச்சி நம்ம ஆவாகனம் பண்ணுறது தான் நவராத்திரி. இந்த நவராத்திரியில் பார்த்திங்கன்னா முதல் மூன்று நாள் அம்பாள் வடிவமாகவும், அடுத்த மூன்று நாள் மகாலட்சுமியின் அவதாரமாகவும், அடுத்த மூன்று நாள் சரஸ்வதி தேவியாக நினச்சி, கடைசியில் வெற்றி திருநாளாக விஜயதசமி அப்படின்னு நம்ம பூஜையை நிறைவு செய்வோம். நிறைவு நாளான அன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆயுத பூஜையை நம்ம கொண்டாடுவோம். நம்ம வந்து கொலு இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய அகல் தீபமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்றத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம பூஜை அறையில் தான் வைக்கணும். அப்போ தான் எண்ணெய் வந்து நமக்கு கம்மியாக ஆனாலும் நம்ம ஊற்றி ஏற்றிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாளே நீங்கள் வாங்கி வச்சுட்டு இது ஃபுல்லாக தண்ணியில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா இதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து அது இழுத்துரும், அப்போ எண்ணெய் வந்து உங்களுக்கு குடிக்காது. இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு திரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய திரியாக எடுத்து ரெண்டுத்தையுமே நல்லா ஒரு ரெண்டு திரியாக எடுத்து இந்த மாதிரி திரித்து விட்டுக்கோங்க. திரிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஏற்ற ஆரம்பிக்கலாம். இதை நீங்கள் மாலையிலையும் ஏற்றலாம். இன்னும் டைம் இருக்குது. ஆறு மணிக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம். இதை ஒன்பது நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா ஆயுத நவராத்திரி கும்பிட்ட பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து கொலு இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகண்ட தீபம் ஏற்றலாம். ஏற்கனவே அகண்ட தீபம் எப்படி ஏற்றதுன்ற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கை உங்களுக்கு நான் ஐபட்டனில் அட்டாச் பண்ணி விடுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் பெருமாள் வழிபாட்டில் சொல்லியிருந்தேன் எப்படி அகண்ட தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போய் செக் பண்ணி பார்க்கலாம். தீபம் ஏற்றத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து விநாயகரை நல்ல மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை வழிபட மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் தான் அம்பாவை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்ற ஆரம்பிக்கணும். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அம்பாளாகவே நினச்சிக்கணும். அம்பாள் தான் அந்த தீபத்தில் எழுந்தருளி நமக்கு வந்து அருட்புரியிறாங்க. அதனால் அம்பாளாகவே நினச்சிக்கணும். நீங்கள் வந்து முதல் நாளே வீட்டை பூஜை அறையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் பச்சரிசியில் வந்து கோலம் போட்டுக்கோங்க. பச்சரிசியில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலசம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே கலசம் எப்படி வைக்கிறதுன்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கலசம் வச்சும் இந்த தீபம் வச்சும் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் கலசம்லாம் வைக்கலை அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் மூன்று நாளுக்கு மட்டும் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தடுத்து நான் அடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்து அம்பாவை வந்து நீங்கள் வந்து மகேஸ்வரி அப்படின்ற ரூபத்தில் தான் வழிபாடு செய்யணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்ட வடிவில் நீங்கள் கோலம் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து மலர் நீங்கள் என்ன சாற்றணும் அப்படின்னா மல்லிகைப்பூ வில்வம் இந்த பூ சாற்றி, இதுக்கு வந்து பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா மிளகு பொங்கல் செய்யணும். பழம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வைக்கணும். இதுக்கு வந்து உகந்த நிறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை நிறம். இந்த பச்சை நிறம் தான் ரொம்ப உகந்தது. இதுக்கு ராகம் வந்து பார்த்திங்கன்னா தோடி ராகம் நீங்கள் பாடலாம். இது முதல் நாள் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு. மகேஸ்வரி ரூபமாக நீங்கள் வழிபாடு செய்யணும். ரெண்டாம் நாள் பார்த்திங்கன்னா
துர்கையாக நீங்கள் வழிபடணும். துர்கையில் ராஜ ராஜேஸ்வரி அப்படின்ற வடிவம். இதுக்கு வந்து கோலம் வந்து பார்த்தீங்கன்னா சதுரமாக நீங்கள் வந்து கோலம் போடணும். சதுரமாக கோலம் போட்டுட்டு இதுக்கு வந்து பூ வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ இல்லைனா வந்து மருவு இதை போட்டுட்டு பிரசாதமாக புளி சாதம் வைக்கணும். பழத்தில் மாம்பழம் வைக்கலாம். மாம்பழம் இப்போ சீசன் இல்லை அப்படின்றதுனால நம்ம இதை வேறு ஏதாவது நீங்கள் வாழைப்பழம் கூட வச்சுக்கலாம். உகந்த நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். ராகம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணி ராகம். இந்த முதல் நாள் வந்து நம்ம இந்த வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வறுமை நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும். இரண்டாம் நாள் பூஜை வந்து பார்த்திங்கன்னா தன தானியம் பெருகும். மூன்றாம் நாள் நான் சொல்கிறேன், மூன்றாம் நாள் வந்து அம்பால வாராகி ரூபமாக நம்ம வழிபாடு பண்ண போகிறோம். அவங்களுக்கு வந்து மலர்களால் ஆன கோலம், மலர்களால் வச்சு கோலம் போட்டுட்டு சம்பங்கி துளசி இலை அர்ச்சனை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பிரசாதமாக நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கல் பண்ணிக்கலாம். பழம் வந்து பார்த்திங்கன்னா பலாச்சுளை. உகந்த நிறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீலம். ராகம் வந்து காம்போதி. இதுக்கான பலன் என்ன அப்படின்னா பகை நீங்கி வெற்றி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் மூன்று நாள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த முறையில் நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி அம்பாவை வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். நீங்கள் எல்லாருமே வாராகி பூஜை கேட்குறீங்க, நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாராகி பூஜை வந்து கொடுக்குறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய் பாய், ஹாப்பி குக்கிங்.